நேத்து நம்ம மை த்ரீ அப்படின்ற எம்எல்எம் நிறுவனத்தை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க இந்த வீடியோ போட்டோட எனக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து போட்டிருக்கோம் மக்கள் எல்லாம் பாராட்ட போறாங்கன்னு நினைச்சா இந்த வீடியோக்கு கீழே பயங்கரமா கழிவுகளை ஊத்திட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் வீடியோவோ இல்ல கிரிக்கெட் வீடியோ போட்டாதான் இன்பட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வரும் இந்த தடவை என்னப்பா இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தா அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக நிறைய பேர் கமெண்ட் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எப்படி இந்த நிறுவனத்தை வந்து குறை சொல்லலாம் யார்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த நிறுவனத்தை வந்து குற சொல்கிறீங்க இந்த நிறுவனம் மூலமாக நாங்கள் எவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா மாதம் மாதம் பணம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு ஜெனுவான நிறுவனம் இந்த நிறுவனத்தை போய் இப்படி வந்து தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது தாங்க அந்த மக்களை நினைச்சா பயங்கர வருத்தமாக வந்திருக்கு ஏன்னா இந்த எம்எல்எம் நிறுவனம் வந்து எப்படி இயங்குது இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் பணம் கட்டுங்க நாங்க மாச மாசம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கி நீங்க குடுக்கற பணத்தை வச்சு கொஞ்ச மாசம் வந்து பணத்தை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து உங்க கீழே இன்னும் ஒரு பத்து பேரை சேர்த்து விடுங்க அவங்க வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நாங்க வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து உங்க கீழே பண ஆளுங்க சேர்றாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு உங்களுக்கு வந்து மாசம் மாசம் அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கீழே பத்து பேர் சேருவாங்க அவங்க கீழே பத்து பேர் சேருவாங்க இது வந்து ஒரு செயின் சிஸ்டம் மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும் கீழே ஆளுங்க சேர்ற வரைக்கும் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா எப்போ வந்து இந்த செயின் சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகுதோ அப்ப வந்து இந்த கம்பெனியோட எம்டி என்ன உசாராயிருவார்னா இதுக்கப்புறம் பணம் வராது அதனால நம்ம பெட்டி பெட்டிப்படுக்கு எடுத்துட்டு வெளிநாடுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் பணத்தை சூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க இதுல யார் வந்து நீங்க முடிச்சுட்டு நிப்பீங்க இந்த மாதிரி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் ஐயோ இனிமேல் பணம் வராதே போட்ட பணமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிச்சுட்டு நிப்பீங்க இதுலயும் ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் நான் இந்த கம்பெனில ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா எனக்கு கீழே நிறைய பேர் வந்து இப்போ நான் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை விட எனக்கு பணம் வந்துருச்சு அப்ப போது எனக்கு என்ன கவலை போட்ட முதல்ல எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேயர்ல இருக்கவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய தலைவலியே ஏன்னா நீங்க மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு கீழே நிறைய பேரை வந்து சேர்த்து விட்டுருப்பீங்க அந்த மாதிரி சேர்த்து விட்டவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க ஒண்ணு உங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்ல உங்க அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பணம் வரலன்னா உங்கள சும்மா விடுவாங்களா அந்த முதலாளி ஓடி போயிட்டா கூட உங்கள சட்டையை பிடிச்சி கேட்பாங்க உடனே நம்பி தானே பணம் போட்டேன் ஏன் பணம் எங்க மாசம் மாசம் பணம் வரும்னு சொன்னேன் அதுவும் வரல என்னோட முதலையாவது திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இது உங்களுக்கு பெரிய மண்டவழியா மாறிடும் ஐயோ இப்படி இந்த பணத்தை நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிரும் இது மாதிரிதான் எம்எல்எம் நிறுவனம் வந்து பல வருஷமா எங்கிட்டு இருக்கு இதனால நிறைய மோசடிகள் எக்கச்சக்கமா வந்து பார்த்துட்டு வந்து தான் வந்திருக்கும் இருந்துமே கூட விழிப்புணர்வு இல்லாம மக்கள் இவ்வளவு தூரம் வந்து இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாத்தீங்களா இதை பார்க்கும் ஆச்சரியமா இருக்கு இப்போ இதே மாதிரியே அப்பாக்ஸ் டிஜிட்டல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால ஒரு நிறுவனம் வந்துருந்துச்சு இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி ஆட்ஸ் பார்த்தா போதும் போதும் சொல்லிட்டு நிறைய மக்கள் கிட்ட வந்து பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க இதுல இந்த நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா அண்ணா ஆசாரியெல்லாம் வந்து கூப்பிட்டு அவார்டு கொடுத்து எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் பண்ணி மக்களை வந்து கவர்ந்து ஒரு நாள் மக்களை வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க இதே மாதிரி டெம்ப்ளேட் ஸ்டேட்ல தான் இப்ப வந்து இந்த மை வி த்ரீ அப்படின்ற நிறுவனம் வந்து இருக்கு ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும்போது இந்த நிறுவனத்துல வந்து சிக்கி பணத்தை போட்டு மக்கள் ஏமாறாம இருந்தா சரி இவங்க கிட்ட நான் கேட்கற கேள்வி என்னன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம போய் வேலை பார்ப்போம் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க நீங்க என்ன வேலை பார்க்கறன்னு சொல்றீங்க கேட்டா நாங்க வந்து யூடியூப்ல ஆடு பாக்குறோம் அதுக்கு எங்களுக்கு பணம் தராங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்ப யூடியூப்ல ஆடு பாக்குறதுக்கு நீங்க வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க வேணா அவங்க கிட்ட வந்து சொல்லி பாருங்களேன் என்கிட்ட காசெல்லாம் இல்லப்பா நான் வேணா எட்டு மணி நேரம் நீங்க குடுக்குற ஆட நான் வந்து பாக்குறேன் நீங்க குடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாக்குறேன் எனக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் வேணாம் ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க நீங்க சொல்ற விஷயத்த ஏத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சும்மா அவங்க நம்ப வைக்கிறதுக்காண்டிதான் இந்த மாதிரி வீடியோ பாருங்க அது இது வந்து அவங்களுக்கு தேவையானது உங்களோட காசு தான் உங்களோட காசை வந்து ஆட்டையை போட்டு எப்படியாவது இடத்துக்கு ஓடிடணும் அப்படின்றதுக்காண்டிதான் உங்களோட நம்பிக்கையை வாங்கி இந்த மாதிரி வந்து பண்றாங்க இவ்வளவு விஷயத்த சொன்னவனையும் ஒரு சில பேர் புரியாம வந்து பேசுவீங்க யார் உங்களுக்கு காசு கொடுத்தா வித்ரி நிறுவனத்தை இந்த அளவுக்கு நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்கேயும் நிறைய பணம் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க யாருகிட்ட எந்த பணமும் வாங்கலங்க இந்த மாதிரி நான் வீடியோ போடுறனால எனக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை உங்ககிட்ட திட்டு தான் வந்து மிச்சம் இருந்தாலும் நான் ஏன் இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து போடுறேன்னா இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க பெரிய பெரிய ஆளுங்க அம்பானியோ அதானியோ கிடையாது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஏதோ நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நப்பாசனை தான் இந்த மாதிரி காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி காசு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்களை விட்டு போய் போயிடும் நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி சின்ன சின்ன பேர் வந்து இதுல மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையில தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் இதுக்கும் மேல அதெல்லாம் கிடையாதுப்பா இந்த நிறுவனம் நம்பகத்தன்மையான நிறுவனம் தான் நான் இதுல காசு போட்டே தீர்வேன் அப்படின்னா அப்புறம் உங்களை யாருமே வந்து காப்பாத்த முடியாது இப்ப நீங்க பேசுறீங்கல்ல இந்த நிறுவனம் வந்து நம்பகத்தன்மையான நிறுவனம் நான் வந்து காசு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்க பணம் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பணத்துக்கு வந்து எந்த சேதாரமே இல்லை இந்த மாதிரி வந்து கமெண்ட் போடுங்க அப்ப வந்து இந்த நிறுவனம் வந்து நம்பகத்தன்மையான தன்மையான நிறுவனம் வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன்